ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பழைய மாடல் காரை பற்றி பேசி பேசியே பழகிட்டோம். ஆனால் புதுசாக வந்துக்கிற காரை பற்றி, அது எப்படி சேல்ஸ் ஆகுது, அது எப்படி என்ன பண்ணுது, பைக்கை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். ஆனால் காரை பற்றி நம்ம யாருக்குமே அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட்டாக யாருக்குன்னு தெரியாதுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா காரு யாருமே அவ்வளோ விரும்புறதில்லை, பைக்கை பற்றி மட்டும்தான் விரும்புகிறாங்க. 2020 இறுதி கட்டத்தை நம்ம எட்டிட்டோன்னு உங்களுக்கே தெரியும். 2021 பிறக்கும் போது 2020 கொரோனா கிரோனா வந்து வருஷத்தையே காலி பண்ணி விட்டுருச்சு. 2020 புதுசாக ஆரம்பிக்க போது 2021 புதுசாக ஆரம்பிக்க போது இந்த வருஷம் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட்ட புது கார்களை ஒரு முறை திரும்பி பார்த்தோன்னா அது ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸ்பெஷல் எடிஷன்ஸ், பேட்லி, எல்லா காரை பற்றி பார்ப்போம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஹுண்டாய் ஹவுரா. January 21 லான்ச் பண்ணாங்க ஹவுரா சப், 4 மீட்டர் செடான் காரை ஹுண்டாய் நிறுவனம் கடந்த January 21 விற்பனைக்கு கொண்டு வந்துச்சு. 1.2 லிட்டர் பெட்ரோல், 1.2 லிட்டர் டீசல் மற்றும் 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் என 3 இன்ஜின் தேர்வுகளுடன் ஹுண்டாய் ஹவுரா விற்பனைக்கு கொண்டு வந்துச்சு ஹுண்டாய் கம்பெனி. இதில் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் அதிகபட்சமாக 83 BS பவரை ஆக்டிவேட் பண்ணும். 114 NM டார்க்கு திறனையும் வெளிப்படுத்தக்கூடியது. இந்த இன்ஜினுடன் 5 ஸ்பீடு மேனுவல் அல்லது AMT டிரான்ஸ்மிஷன் தேர்வுகள் வழங்கப்பட்டிருக்குது. அதே சமயம் 1.2 லிட்டர் டீசல் இன்ஜின் அதிகபட்சமாக 75 BS பவரையும் 190 NM டார்க் திறனையும் உற்பத்தி செய்யக்கூடியது. இந்த இன்ஜினுடன் 5 ஸ்பீடு மேனுவல் அல்லது AMT டிரான்ஸ்மிஷன் தேர்வுகள் வழங்கப்படுகின்றன. இந்த 2 என்ஜினுமே ஹுண்டாய் கிராண்ட் ஹைடென் நியோஸ் காரில் இருக்குது. அதே நேரத்தில் 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஹுண்டாய் வெனியூ காரில் இருந்து வாங்கினது. இந்த இன்ஜின் அதிகபட்சமாக 100 BS பவரையும் 172 NM டார்க் திறனையும் வழங்கக்கூடியது. 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனுடன் மட்டுமே இந்த இன்ஜின் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. தற்போதைய நிலையில் 5.85 லட்சம் ரூபாய் முதல் 9.28 லட்சம் ரூபாய் வரையிலான விலைகளில் ஹுண்டாய் ஹவுரா விற்பனைக்கு ஹுண்டாய் நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க. இது எக்ஸ்ஷோரூம் விலை மட்டும்தான். மாருதி சுசுகி, டிசையர், ஹோண்டா, ஹமேஸ் உள்ளிட்ட கார்கள் ஹுண்டாய் ஹவுரா போட்டியிட்டு வருகிறது. மாதந்தோறும் ஹுண்டாய் நிறுவனத்திற்கு ஓரளவுக்கு சிறப்பான விற்பனை எண்ணிக்கையை ஹவுரா ஈட்டி தருகிறதுன்னு சொல்லலாம். அடுத்து ரெண்டாவதாக பார்க்க போகிறது டாட்டா அல்ட்ராஸ். January 22 இதை வந்து இந்தியாவில் டாட்டா நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இது வந்து இந்தியாவின் பிரீமியர் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் டாட்டா மோட்டார்ஸ் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. முதல் கார் அல்ட்ராஸ். மாருதி சுசுகி, பலேனோ, ஹுண்டாய் i20 உள்ளிட்ட கார்களோட டாட்டா அல்ட்ராஸ் போட்டிட்டு வருகிறது. குளோபல் NCAP மோதல் சோதனைகளில் டாட்டா அல்ட்ராஸ் முழுமையாக 5 நட்சத்திர பாதுகாப்பு ரேட்டிங். ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே 5 ஸ்டார் வாங்கின கார் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு டாட்டா கம்பெனி சொல்லியிருக்காங்க. இந்தியா அரசாங்கமும் அதுதான் சொல்லியிருக்கு. இது வந்து சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியமானது. சேஃப்டிக்குன்னு வாங்குறவங்க இந்த காரை தாராளமாக வாங்கலாம். கடந்த நவம்பர் மாதம் அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட டாட்டா நிறுவனத்தின் காரோ அல்ட்ராஸ் தான். இந்த கார் விற்பனைக்கு வரும்போது விற்பனையில் இவ்வளவு சிறப்பாக செயல்படும் என யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. 86 BS பவரையும் 113 NM டார்க் திறனையும் வழங்கக்கூடிய 1.2 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 90 BS பவரையும் 200 NM டார்க் திறனையும் வெளிப்படுத்தக்கூடிய 1.5 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் என 2 இன்ஜின் தேர்வுகளையும் டாட்டா அல்ட்ராஸ் விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. அத்துடன் 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷனுடன் மட்டுமே இந்த 2 இன்ஜின் தேர்வுகளும் விற்பனைக்கு கொண்டு வந்துச்சு. தற்போது நிலையில் 5.44 லட்சம் ரூபாயிலிருந்து 8.95 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலைகள் டாட்டா அல்ட்ராஸ் கார் விற்பனைக்கு செய்யப்பட்டு வருகிறது. இந்த எக்ஸ் ஷோரூம் விலையாகும். இது வந்து டாட்டா ஷோரூமோட எக்ஸ் ஷோரூம் விலை. MG ZS எலக்ட்ரிக் SUV January 23. இந்த கார் வந்து January 23 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹுண்டாய் கோனாவிற்கு பின் இந்தியா சந்தைக்கு வந்த நடைமுறை பயன்பாட்டுக்கு மிகவும் உகந்த எலக்ட்ரிக் காராக MG ZS எலக்ட்ரிக் SUV குறிப்பிடலாம். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் SUV கார்னு சொல்லலாம். இந்தியாவில் January 23 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 44.5 kW வாட்டர் கூல்டு லித்தியம் அயன் பேட்டரியை MG மோட்டார் நிறுவனம் வழங்கியிருக்காங்க. இந்த பேட்டரி முழுமையாக நிரப்பினால்
340 கிலோமீட்டர் வரை இந்த காரில் பயணம் போகலாம். இந்த காரின் பேட்டரி ஏசி பாஸ் சார்ஜர், 80% வரை நிற்பதற்காக 6 முதல் 8 மணி நேரம் வரை ஆகும். இந்த காரை முழுமையாக சார்ஜ் பண்ணணும்னா 6 முதல் 8 மணி நேரம் ஆகுங்களாம். ஆனால் டிசி சூப்பர் பாஸ் சார்ஜர் இதனை செய்வதற்கு வெறும் 50 நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளும். வெறும் 50 நிமிடத்திலே டிசி பாஸ் சார்ஜர் கொடுக்குறாங்களாம், எடுத்துக்கொள்ளுமா. தற்போதைய நிலையில் 20.88 லட்சம் ரூபாயில் முதல் 23.58 லட்சம் ரூபாய் வரையிலான எக்ஸ்டோரம் விலைகளில் எம்ஜி இசட் எஸ் எலக்ட்ரிக் எஸ்யூவி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. டாடா நெக்ஸான் எலக்ட்ரிக் எஸ்யூவி ஜனவரி 28ஆம் தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க. அல்ட்ராஸ் காரை விற்பனைக்கு கொண்டு வந்த ஒரு வார காலத்திற்கு உள்ளாகவே நெக்ஸான் எலக்ட்ரிக் எஸ்யூவி காரையும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் விற்பனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. டாடா நெக்ஸான் எலக்ட்ரிக் காரில் 30.2 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி வழங்கியிருக்காங்க. இதனை ஒரு முறை முழுமையாக நிரப்பினால் 312 கிலோமீட்டர் வரை பயணம் செய்ய முடியும். சாதாரண சார்ஜர் பயன்படுத்தினால் இந்த காரை பேட்டரியை முழுமையாக நிற்பதற்கு சுமார் 8 மணி நேரம் ஆகும். ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜர் பயன்படுத்தினால் வெறும் ஒரு மணி நேரத்திலிருந்து 80% வரை பேட்டரியை நிரப்பிடலாம். இந்த காருக்கு இந்திய வாடிக்கையாளர் மத்தியில் தற்போது நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கோம். விற்பனைக்கு வந்து தற்போது சுமார் 10 மாதங்கள் ஆயிருச்சு. நிலையில் 2200க்கும் மேற்பட்ட நெக்ஸான் எலக்ட்ரிக் எஸ்யூவி கார்களை டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் விற்பனை செஞ்சுருக்காங்க. இதன் மூலம் இந்தியாவில் அதிக விற்பனையும் எலக்ட்ரிக் காரான நெக்ஸான் எலக்ட்ரிக் எஸ்யூவி உருவெடுத்துள்ளது. தற்போதைய நிலையில் 13.99 லட்சம் ரூபாய் முதல் 16.25 லட்சம் ரூபாய் வரையிலான விலைகள் டாடா நெக்ஸான் எலக்ட்ரிக் கார் விற்பனை செய்யப்படுறாங்க. இது எக்ஸ்ஷோரம் மட்டும் விலையாகும். 5வதாக நம்ம பார்க்க போகிறது கியா கார்னிவல் பிப்ரவரி 5 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொரோனா வைரஸின் அச்சுறுத்தல் மத்தியில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற ஆட்டோ எக்ஸ்போவில் வைத்து கார்னிவல் எம்பிவி காரை கியா நிறுவனம் விற்பனைக்கு அறிமுகம் செய்தது. கியா கார்னிவல் காரில் 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் வழங்கியிருக்காங்க. இந்த இன்ஜின் அதிகபட்சமாக 200 பிஎஸ் பவரையும் 440 nm டார்க் திறனையும் உருவாக்கக்கூடியது. இந்த கார் வந்து இந்த இன்ஜினுடன் 8 ஸ்பீடு ஸ்போர்ட்ஸ் மேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தேர்வு வழங்கப்படிய தற்போதைய நிலையில் 24.95 லட்சம் ரூபாய் முதல் 33.95 லட்சம் ரூபாய் வரையிலான இந்த எக்ஸ்ஷோரம் விலையில் கியா கார்னிவல் விற்பனை செய்யப்பட்டு வந்திருக்காங்க. கியா நிறுவனத்திற்கு மாதந்தோறும் ஓரளவிற்கு விற்பனை எண்ணிக்கையை கார்னிவல் ஈட்டி தந்து கொண்டிருக்காங்க. இது 6வதாக பார்த்தோன்னா புதிய தலைமுறை ஹுண்டா கிரேட்டா 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. 2020 பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் புதிய தலைமுறை கிரேட்டா எஸ்யூவி ஹுண்டாய் நிறுவனம் விற்பனைக்கு அறிமுகம் செஞ்சிச்சு. ஹுண்டாய் கிரேட்டா காரில் மொத்தம் 3 இன்ஜின் தேர்வுகள் வழங்கப்படுகின்றன. இதில் 115 HP வரை வெளிப்படுத்தக்கூடிய 1.5 லிட்டர் நேச்சுரலி அஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தேர்வு ஒன்று. இந்த இன்ஜினுடன் 6 ஸ்பீடு மேனுவல் CVT ஆட்டோமேட்டிக் கியர்பாக்ஸ் தேர்வு வழங்கப்படுகின்றன. இது தவிர 115 HP பவரை வெளிப்படுத்தக்கூடிய 1.5 லிட்டர் டார்ச் போ சார்ஜ்டு டீசல் இன்ஜின் டர்போ சார்ஜ்டு டீசல் இன்ஜின் தேர்வும் புதிய ஹுண்டாய் கிரேட்டா பெற்றுள்ளது. இந்த இன்ஜின் உடன் 6 ஸ்பீடு மேனுவல் அல்லது டார்க் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தேர்வு வழங்கப்படுகின்றன. அத்துடன் 1.4 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தேர்வும் புதிய ஹுண்டாய் கிரேட்டா காரில் கிடைச்சிருக்கு. இந்த இன்ஜினுடன் 7 ஸ்பீடு டூயல் கிளச் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தேர்வு மட்டுமே வழங்கியிருக்காங்க. தற்போதைய நிலையில் 9.81 லட்சம் ரூபாய் முதல் 17.31 லட்சம் ரூபாய் வரையான எக்ஸ்ஷோரம் விலைகளில் ஹுண்டாய் கிரேட்டா விற்பனை செஞ்சுட்டு வராங்க. ஹுண்டாய் நிறுவனத்தின் பெரும் விற்பனை எண்ணிக்கை ஈட்டி தரும் கார்களில் கிரேட்டாவும் ஒன்று தெரியும். மார்ச் மாதத்திற்கு கொரோனா வைரஸ் ஊரடங்கு காரணமாக பல கார்கள் அறிமுகம் தள்ளி போனது. இருந்தாலும் ஊரடங்கில் தளர்வுகள் வழங்கப்பட்ட பின்னும் பண்டிகை காலத்தை மட்டும் ஏராளமான புதிய கார்கள் விற்பனை கொண்டு போட்டாங்க. ஏன் பழைய காருக்கு எல்லாருமே காருக்கு போனாங்கன்னா பஸ்ஸில் போனால் கொரோனா சேஃப்டி கிடையாது, கொரோனா பரவிடும்னு சொல்லிட்டு அதிக பேர் இந்தியாவிலே இப்போ கார்களை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பைக்கோட ஒரு பைக் ரேட்டு 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா இருந்தனால ஒரு 4 லட்சம் ரூபா போட்டால் புதிய 4 பேர் போகிற ஃபேமிலி காரே வந்துடுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கார் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கார்களின் பிரியர்கள் இப்போ அதிகமாக வராங்க. அதனால் நம்ம இந்திய கம்பெனியில் எல்லாருமே கார்களை அதிகமாக உற்பத்தி பண்ண மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.